Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. அடுத்த கேள்வி, இந்திரப்பிரஸ்தத்தில் சிசுபாலன் பேசிய பொழுது உடந்தையாகவோ ஊக்குவிப்பவர்களோ இருந்தவர்களை ஏதும் செய்யாமல் சிசுபாலனை மட்டும் ஏன் கிருஷ்ணர் சக்ராயுதத்தால் துவம்சமாக்கினார்? அந்த பொறாமை வன்மம் வஞ்சக உணர்ச்சியோடு இந்த உடல் விட்டு நீங்கிய உயிர் மீண்டும் அதே உணர்வுகளோடு தானே பிறக்கும். இந்த உணர்வுகள் நீங்குமாறு கிருஷ்ணர் உபதேசமோ அவகாசமோ அளிக்காமல் அந்த உடலை மட்டும் கூறு போட்டு உயிரை அந்த அறியாமை நீங்காமலேயே நீக்கியதால் என்ன பயன்? Why Krishna kill only Sisubala with his chakra in the Indraprastha, leaving those who supported him? When the soul leaves the body with anardas like greed, enmity, cunningness, etc., he will attain next body with similar qualities only. In that case, why Krishna did not try to clear the consciousness of Sisubala instead of killing his mere body? All right, to better understand this thing, you can go to Madhya Adi Lila 536. இது நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு சைதன்ய சரிதாம்பிரதா ஆதி லீலா 5வது அத்தியாயம் 36வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ட்ரான்ஸ்லேஷன் ரீட் தி பர்பஸ் பர்பஸ் ஓகே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீல ரூபகோஸ்வாமியின் பக்தி ரசாமிருத சிந்து 1.2.272 வந்தது. அவர் இதே தலைப்பை தனது லகு பாகவதாமிருதத்திலும் பூர்வ 5.41 மேலும் விவாதிக்கிறார். அங்கு அவர் விஷ்ணு புராணத்தை 4.15.1 குறிப்பிடுகிறார். அங்கு மைத்ரேய முனி பராசரிடம் ஜெய மற்றும் விஜயரை பற்றி கேட்கிறார். இரண்யகசிப்பு எப்படி ராவணனாய் மாறினார்? மேலும் தேவதைகளை விட அதிக பொருள் மகிழ்ச்சியை அனுபவித்தார், ஆனால் முக்தி அடையவில்லை. அவர் சிசுபாலனானார், கிருஷ்ணரோடு சண்டையிட்டு கொல்லப்பட்டார், அவர் முக்தி அடைந்தார் மற்றும் கிருஷ்ணரின் உடலில் இணைந்தார். பராசரர், இரண்யகசிப்பு மற்றும் நரசிம்ம தேவரை விஷ்ணுவாக அங்கீகரிக்க தவறிவிட்டார் என்று பதிலளித்தார். பலவிதமான புண்ணிய செயல்களால் இத்தகைய செல்வ செழிப்பை பெற்ற சில ஜீவராசிகள் தான் நரசிம்மதேவர் என்று அவர் நினைத்தார். மோகத்தால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் பகவான் நரசிம்மதேவரை ஒரு சாதாரண ஜீவராசியாக கருதினார். அவருடைய வடிவத்தை புரிந்து கொள்ளவில்லை. இருந்த பொழுதிலும் இரண்யகசிபு பகவான் நரசிம்மதேவரின் கைகளால் கொல்லப்பட்டதால் அவரது அடுத்த ஜென்மத்தில் அவர் ராவணனாய் மாறினார் மற்றும் வரம்பட்ட ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரர் ராவணனாக வரம்பற்ற பொருள் இன்பத்துடன் பகவான் ராமரை கடவுளின் ஆளுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே ராவணால் கொல்லப்பட்டாலும் அவர் சாயுஜ்யத்தையோ இறைவனின் உடலுடன் ஒன்றிப்போவதையோ அடைவதில்லை. அவரது ராவண உடலில் அவர் ராமரின் மனைவி ஜானகியின் மீது மிகவும் ஈர்க்கப்பட்டார். மேலும் அந்த ஈர்ப்பின் காரணமாய் அவர் ராமரை காண முடிந்தது. ஆனால் ராவணன் பகவான் ராமரை விஷ்ணுவின் அவதாரமாய் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவரை ஒரு சாதாரண உயிரினமாய் நினைத்தார். ராமனின் கைகளால் கொல்லப்பட்ட பொழுது அவர் கிருஷ்ணருக்கு போட்டியாய் தன்னை நினைக்கும் அளவிற்கு அபரீதமான ஐஸ்வர்யத்தை கொண்ட சிசுபாலனாய் பிறக்கும் பாக்கியத்தை பெற்றார். சிசுபாலன் எப்பொழுதும் கிருஷ்ணர் மீது பொறாமை கொண்டிருந்ததால் அவர் கிருஷ்ணரின் பெயரை அடிக்கடி உச்சரித்து கிருஷ்ணரின் அழகிய அம்சத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தார். இவ்வாறு கிருஷ்ணரை தொடர்ந்து சிந்தித்து பாடுவதன் மூலம் பாதகமானதாக இருந்தாலும் அவர் தனது பாவச் செயல்களின் மாசுபாட்டிலிருந்து தூய்மை அடைந்தார். சிசுபாலன் கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரத்தால் எதிரியாக கொல்லப்பட்ட பொழுது கிருஷ்ணரை தொடர்ந்து நினைவு கூர்ந்ததால் அவனுடைய தீமைகளின் வினைகள் கரைந்து இறைவனின் உடலோடு ஒன்றி முக்தி அடைந்தான். ஃபுல் பர்பட் பிரபு. Yeah. Until where, Prabhu? Full purport? No, the whole purport, you know, you read. Krishna
கிருஷ்ணரை பகைவனாக நினைத்து அவனால் கொல்லப்படுபவன் கூட கிருஷ்ணரின் உடலுடன் ஒன்றி விமோசனம் பெறலாம் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து ஒருவர் புரிந்து கொள்ளலாம். கிருஷ்ணரை எப்பொழுதும் தங்கள் குருவாகவோ அல்லது நண்பராகவோ நினைக்கும் பக்தர்களின் இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? இந்த பக்தர்கள் பிரம்மலோகத்தை விட சிறந்த நிலையை அடைய வேண்டும். கிருஷ்ணரின் ஆள்மாறான உடல் பிரகாசம், ஆள்மாறான பிரம்ம பிரகாசத்தில் பக்தர்களை நிலைநிறுத்த முடியாது. அதில் ஆள்மாறானவர்கள் ஒன்றிணைக்க விரும்புகின்றார்கள். பக்தர்கள் வைகுண்ட லோகம் அல்லது கிருஷ்ணலோகத்தில் வைக்கப்படுகின்றார்கள். மைத்ரேய முனி மற்றும் பராசர முனி இடையேயான இந்த விவாதம், குமாரர்களால் சவிக்கப்பட்ட ஜெயா மற்றும் விஜயா போன்ற ஒவ்வொரு 1000 ஆண்டுகளிலும் பக்தர்கள் ஜட உடலில் இறங்குகிறார்கள் என்பதை மையமாய் கொண்டது. இரண்யகசிபு, ராவணன் மற்றும் சிசுபாலனை பற்றி மைத்ரேயருக்கு இந்த அறிவுறுத்தல்களின் பொழுது பராசரர் இந்த அரக்கர்களை முன்பு ஜெயா மற்றும் விஜயா என்று கூறவில்லை. அவர் 3 உயிர்களின் மூலம் மாற்றத்தை எளிமையாய் விவரித்தார். பரமபுருஷ பகவானின் வைகுண்ட கூட்டாளிகள் அவர் தோன்றிய அனைத்து 1000 ஆண்டுகளிலும் அவரது எதிரிகளின் பாத்திரங்களை எடுக்க வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயா மற்றும் விஜயாவின் வீழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட மில்லியனத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழ்ந்தது. ஜெயாவும் விஜயாவும் அசுரர்களாய் நடிக்க ஒவ்வொரு மில்லியனியத்திலும் இறங்கி வருவதில்லை. ஒவ்வொரு 1000 ஆண்டு காலத்திலும் வைகுண்டத்தில் இருந்து கீழே விழுந்து அசுரர்களாய் மாற இறைவனின் கூட்டாளிகள் சிலர் நினைப்பது முற்றிலும் தவறானது. This purport is not, I mean, the translation is not very understandable to. This is not very clear. Translation is not so good. Maybe you can summarize. So summarize now, you know, in Tamil. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது அந்த ஜெய விஜயா அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சாபத்தினால் அவங்க வந்து 3 ஜென்மங்கள் பகவானுடைய எதிரியாக பிறக்கிறாங்க. அவங்க அந்த 4 குமாரர்கள் அவங்க வந்து நிந்திச்ச காரணத்தினால 3 யுகங்கள், 3 பிறவிகள் அவங்க பிறக்கிறாங்க. அவங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இரண்யகசிபு, அடுத்து வந்து கும்பகர்ணன், ராவண கும்பகர்ணனாகவும், அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சிசுபால தண்டபக்ராவும் அவதாரம் பிறக்கிறாங்க ஒவ்வொரு 3 ஜென்மத்தில். அப்போ அந்த 3 ஜென்மத்திலையும் அவங்க முடித்த உடனே கடைசியாக சிசுபாலன் தண்டபக்ரா அப்படிங்கிற லெவலில் தான் அவங்க வந்து பகவான்கிட்ட போய் சேர்றாங்க. ஸோ வாட் இஸ் யூ வாண்ட் டு சம்மரைஸ் பிரபு? Hey, the main thing is that the question is why Shishupala, you know, yeah? All his bad quality. Yes, Prabhu. Because he was all the time, although as an enemy, he became pure. Understand the line. See? Shishupala, he was constantly thinking of the Lord, you know. Because he was attracted to the features of the Lord, you know, because he's thinking all the time. So because he got attracted to the Lord in that way, he became purified. ஸோ சிசுபாலன் வந்து எப்போவுமே பகவான் நிந்திச்சுக்கிட்டே இருந்தால் கூட அவன் பகவானை நினைச்சுக்கிட்டே இருந்தான், அதனால தான் அவனுக்கு மோட்சம் கிடைச்சது. He became purified, you know, because he's constantly thinking of the Lord. And actually, Narada Muni said, the best way to constantly think of the Lord is when you think of the Lord as an enemy. Narada Muni வந்து more intense. நீங்க பகவானை நினைக்கணும்னு சொன்னா ஒரு தோழமையில் நினைக்கிறதை விட ஒரு எனிமிட்டியில நினைக்கும் பொழுது ரொம்ப நல்லாவே நினைக்கலாமா? அவர் நினைச்சிட்டே, எதிரி நினைச்சிட்டே. No, no, you try to understand my point. When you think of the Lord, you want to think of him in intensive way, then one who is in thinking of him as an enemy, then he's constantly thinking of that person. Yes, yes, that's what I said, bro. You understand? In the inimical way, do you understand? It's not that we are encouraging you to think of the Lord as an enemy. I said you can think more intense. Yeah, that's the point. இது எதிரியா நினைக்கிறது சிறந்ததுன்னு சொல்ல வரல. என்ன சொல்ல வராங்கன்னா, எதிரியா பார்க்கும் பொழுது நினைக்கிறதுக்கான அந்த அதிகமா நினைச்சிட்டே இருப்போம். அதாவது எதிரி என்ன செய்யறான் அப்படிங்கிற என்னதான் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும் நண்பனை விட. So because he was always thinking of him like that, so he was killed by the Lord. Yes, he merged the Lord's body. பகவானை வந்து அப்படி நினைச்சிட்டே இருந்த காரணத்தினால
அவன் பகவானால மோட்சம் அளிக்கப்பட்டு பகவானோட இணைஞ்சிட்டான். You understand this point? So this whole thing is there. If we don't have time, but I tell you, you can go to 7th canto, first chapter, 7-1, and you can read all the whole chapter. You can see the whole question is there and the answer is also there. So the Sisubharana Pathi vandu indha kelvi vandu erkanave vandu Yudhishthiran Naradhar kekkapatta kelvi idha pathi theriva vandu 7th kaandam mudhal adhyayathula romba theriva vilakkapattirukku adanal idha pathi neenga neram kammiya irukkradunala adha pathi yaaru therinjikkaramo neenga andha section la poi adha padichu paarenga Srimad Bhagavatham la 7th kaandam mudhal adhyayam adha vandu romba theriva vilakkapattirukku. So the whole thing is there and you can read about the topic of Shishupala, huh?